ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ முகாஸ்மகே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சஷ்டி டிவி நேரலையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே நம்ம குழந்தை பிறந்த நேரம் சரியானா அல்லது நம்ம குழந்தை நல்ல நேரத்துல பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். இப்போ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல சுகப்பிரசவம் அப்படிங்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. குழந்தை எப்ப வெளியில வருதோ அப்ப அதனுடைய நேரத்தை குறிச்சுக்கிறாங்க. ஆனா சிசேரியன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய் நல்ல நாளாக, அப்பாவுக்கு பிரச்சனை இல்லாத நாளாக, அம்மாவுக்கு பிரச்சனை இல்லாத நாளாக, அதுவும் மூத்த குழந்தைக இருந்த அந்த குழந்தைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக, தாத்தா பாட்டிக்கு ஃபேவரபிளான ஒரு நாளாக பார்த்து, பர்டிகுலரா இந்த லக்னம் இந்த ராசி, அதுவும் எனக்கு இந்த ராசி தான் லக்கி, எனக்கு இந்த லக்கி டேல தான் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களே முடிவு பண்ணி ஒரு குழந்தையுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ண சொல்லி ஒரு ஜோதிடரை அணுகும் போது அவங்களும் நம்ம கிட்ட ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா, நம்மளும் எல்லா நாளும் நட்சத்திரம் எல்லாமே சுமூகமா இருக்கா, அவங்களுக்கு ஃபேவரா இருக்கான்னு பார்த்து ஒரு டைமை குறிச்சு கொடுத்துடும். இப்ப இந்த மாதிரி குறிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது சரியானது தானா, இல்ல இந்த நேரத்தை தாண்டி கடவுளுடைய அனுகிரகத்தாலதான் அந்த குழந்தை அந்த நேரத்துல பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்ம குழந்தை நம்ம நல்ல நேரத்துல பிறக்கணும், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல யோக நிலைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆனா அந்த பர்டிகுலர் நேரத்துலதான் அந்த குழந்தை பிறக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னதான் டாக்டர்ஸ் வந்து நம்ம இந்த நேரத்துலதான் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும், அந்த நேரத்துலதான் அந்த குழந்தை பிறக்கிறதா அப்படிங்கிறத நம்ம உள்ளரை யாரும் போய் பார்க்க முடியாது. ஃபாரின் கிடையாது, எல்லாருமே போய் கணவர் எல்லாம் போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. நம்ம ஊர்ல டாக்டர் என்ன நேரத்தை சொல்றாங்களோ அந்த நேரம் தான் நம்ம குழந்தை பிறந்த நேராக நம்புறோம், அதுக்கு தான் நம்ம ஜாதகமும் எழுதுறோம். இப்ப அந்த நேரம் சரியானது தானா அப்படிங்கிறத நம்ம அட்சயலக்ன பத்ததி ஜோதிட முறையில மிக மிக எளிமையான முறையில கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம அந்த நேரத்தை பற்றின ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கு நிகழ்வுல நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத இங்க பதிவு செய்யறேன். ஏன்னா அட்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தில் நேர திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது. நீங்க ஒரு சிலர் டைம் செகண்ட் கூட, இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தா 2:44:13 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப எப்படி 13 செகண்ட்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இல்ல, என் ஜாதகத்துல அப்படிதான் எழுதியிருந்தாங்க, அதனால அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிமிடங்களை அவங்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஜாதகம் போட்டுடலாம், போட்டு பலனை சொல்லிடலாம். ஆனா அது அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கணும்ல. அப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அவங்களோட ஒத்து போகல, பொருந்தி போகல அப்படின்னா அங்க நேர திருத்தம் அப்படிங்கறது அவசியமாகிறது. அப்ப என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க, அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கும் இந்த ஜாதகத்தினுடைய நடைமுறைக்கும் அது ஒத்து போகுதா அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பிறந்த நேரத்துல நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுடைய துல்லியமான டைமை நம்மளால எடுக்க முடியும். அப்படி அந்த நேரத்தை எடுத்துட்டோம்னாவே அவங்களுக்கு துல்லியமான பலன்களை, 100% பலன்களை நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம் மூலியமாக திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி அந்த நேர திருத்தம் எப்படிப்பட்டது, ஆபரேஷன் செய்து எடுக்கக்கூடிய குழந்தைகளினுடைய தலையெழுத்தை ஒரு ஜோதிடர் நிர்ணயம் செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு அந்த தகவல்களை பத்தி நம்ம கூட இணைஞ்சு பேச இருக்கிறாங்க திருவனந்தபுரத்துல இருந்து ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட் அவங்க, அவங்களை வரவேற்போம். வாங்க, வணக்கம் உமா மேம். வணக்கம் மேம், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கருத்து, இன்றைய தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கண்டிப்பா மேம், குழந்தை பிறப்பு அப்படிங்கறது பொதுவாக மருத்துவர்கள் ஒரு நேரம் வந்து குறிச்சு கொடுக்குறாங்க. அவங்க அந்த குழந்தை பிறக்கும் போது ரொம்ப அவசரமான ஒரு சூழ்நிலை, ஏன்னா குழந்தையா அம்மாவான்னு சில இன்னல்கள் அந்த இடத்துல இருக்கும். இன்னல்கள்னு எல்லா இடத்துலயுமே பிரசவம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான செயல், அதுவும் மதில் மேல் பூல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்ல அந்த குழந்தை பிறந்து எடுக்கிற வரைக்கும் அங்க தாயும் குழந்தையும் வெளியில இருக்கிற பெற்றோர்களும் அதே மாதிரி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதோட வலியும் அதோட வேதனையும் அதோட சின்ன சின்ன நிகழ்வுகளும் அவங்க அதை உணர்வாங்க. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப குழந்தை பிறக்கும் போது கரெக்டான டைம் அப்படிங்கிறது ஒருத்தங்க குறிப்பாங்க, ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஒருத்தங்க எழுதுவாங்க. ஆனா இந்த 3 தகவல்களும் ஒண்ணு போல அங்க பதிவு செய்யப்பட்டதா அப்படிங்கிறது அங்க கிடையாது. டாக்டர் ஒரு நேரம் சொல்லுவாங்க, எழுதுறவங்க அதை கேட்டுப்பாங்க,
இன்னொரு தடவை பதிவு பண்ணும் போது வேற ஒரு நேரமாக கூட சில சமயங்கள்ல இருக்கலாம். எல்லா டாக்டர்ஸையும் அப்படி சொல்ல வரல, எல்லா நர்ஸையும் அங்க வேலை பாக்குறவங்களையும் அப்படி சொல்ல வரல. சில சமயங்கள்ல அது மாறி போகும் அப்படிங்கறது சொல்லலாம். அப்படி போகும்போது நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது, இப்ப நம்ம சொல்லுவோம் அக்ஷய லக்ன பத்ததியில வந்து இந்த மாசத்துல திருமணம் நடக்கும் அப்படிங்கறத துல்லியமான பலன் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஆனா அந்த நிகழ்வுல அந்த ஒரு நிமிடம் அந்த மூணு நிமிடம் நம்ம மாறும்போது நான்கு மாதம் ஆறு மாதம் கூட தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வை நம்ம வந்து சொல்ல முடியாம அது கொஞ்சம் தட்டி போகும், இல்ல கொஞ்சம் மெதுவாவே பாருங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்றோம். அப்போ அவங்க அதை விட்டுருவாங்க. கவனஸ் நாங்க சொல்ற பலன் தான். ஏன்னா நம்ம தான் சொல்லுவோம் இப்ப எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இப்ப அந்த அமைப்பு வரல அப்படிங்கறது சொல்லுவோம். வந்த அமைப்பை இவங்க வந்து தட்டி விட்டுருவாங்க. அப்போ அந்த குழந்தை பிறப்பு நேரம் சரியாக இருந்ததுன்னா இப்ப உங்களுக்கு கரெக்டா அந்த நேரம் இருக்குது, நீங்க இப்பத்துல இருந்தே நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அமைப்பு வந்துருச்சு, நீங்க தேடலாம், இல்லைன்னா முயற்சி பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸாம் எழுதலாம், வேலை பார்க்கலாம் அப்படிங்கறத எல்லா தகவல்களும் நாங்க அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நேரம் துல்லியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல வந்து கரெக்டா குறிக்கிறாங்க. இதை நாங்க எப்படி சரி செய்யறோம்னா, அவங்க வர்ற ஜாதகர்கள்ட்ட அவங்களோட ரெண்டு மூணு ஈவெண்ட்ஸ் கேட்போம். இப்போ உங்க பொண்ணு படிச்சாங்களா, இந்த வருஷத்துல எந்த வருஷத்துல படிச்சு முடிச்சாங்க, வண்டி ஏதாட்டி வாங்கி கொடுத்தீங்களா, இந்த மாதிரி சில சில முக்கியமான நினைவுகள். இப்ப அவங்க கோல்டு வாங்கினா கூட மறக்க மாட்டாங்க. சில முக்கியமான இப்ப அவங்க அவுட்டோர் எங்கேயாட்டி போயிட்டு வந்தாங்கன்னா கூட அதை ஞாபகமா அந்த குழந்தை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த நேரப்படி நம்ம சரி செய்வோம். ஏன்னா ஒரு 18-25 வயசு குழந்தைக்கு ரொம்ப ஈவெண்ட்ஸ் கேட்க முடியாது. ஒரு 45 வயசு ஆனவங்களுக்குன்னா திருமண தேதி, குழந்தை பிறந்த தேதி, பிசினஸ் ஏதாட்டி வச்சிங்களா, வீடு ஏதாட்டி வச்சிங்களா அப்படிங்கிறது கேட்கலாம். அப்ப இந்த திருமணத்திற்கு வரக்கூடிய பெண்களிடம் இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியும். அதுபடி கேட்டு நம்ம நேர திருத்தம் செய்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த கரெக்ட் டைமிங் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இதுல குழந்தை பிறப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, குழந்தை பிறப்பு யார் முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது தான். யார் முடிவு பண்றாங்க நீங்க சொல்றீங்களா மேம்? கண்டிப்பா. குழந்தை பிறப்ப அதுக்கு ஒரு பாடல் வரிகளே இருக்கு. அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் பொன்னும் செல்வம் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்னர் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிப்பான் அப்படின்னு. மனிதர்களால எதுவுமே நடக்காதுங்க, அது ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் நம்ம காலங்களை கணிக்கக்கூடிய திறன் பெற்று இருந்தாலும் அந்த குழந்தை பிறப்பு மலையும் மகப்பேரும் மகேசனுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் அந்த குழந்தை பிறக்கும் நேரத்தை அறிவார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு அந்த குழந்தை பிறந்த நேரத்திற்கு அவங்க நடந்த நிகழ்வுகளுக்கு அது ஒத்து போகுமா அப்படிங்கறத வேணா நம்ம தீர்மானம் தெரிஞ்சு ஒரு டைமை நம்ம எடுக்க முடியுமே தவிர, இந்த நேரம் இந்த செகண்ட் அப்படிங்கறத முடிவு செய்யறவர் அந்த ஆண்டவன் தான். அந்த கடவுளுடைய அனுகிரகத்துலதான் அந்த குழந்தை பேரு அப்படிங்கறது அவங்களுக்கு உண்டு. நம்ம என்னதான் நாள் குறிச்சு கொடுத்து இந்த நேரத்துல, அதுவும் ஒரு லக்னம் அப்படிங்கிறது 13-14 நிமிஷத்துல மாறும் அந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது, அப்படி மாறக்கூடிய அந்த லக்ன புள்ளிய நம்ம என்னதான் இந்த டைமுக்குள்ள எடுங்கன்னு நம்ம சொல்லி கொடுத்தாலும், அந்த நேரத்துல அந்த குழந்தை உண்மையிலேயே பிறக்கணுங்கிற பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்துல சிசேரியன்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிமிடத்துல நடக்கும் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்றோம். ஏன்னா ஒரு பிரசவ நேரம் அப்படிங்கிறது மறுபிறப்பு மாதிரி, அது நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் முதல் பிரசவமாக இருந்தால் அது ரொம்பவே சிரமமான ஒரு சூழ்நிலைன்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு சிசேரியனுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்ட தாயும் சேயும் நலமாக பிரித்து எடுக்க முயற்சியிலதான் ஈடுபடுவாங்களே தவிர, மணியை பார்த்துட்டு அந்த செகண்டை பார்த்துட்டு இத்தனை நிமிஷம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த குழந்தை பிறந்த நேரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விதிமுறைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அந்த ஒரு பதட்டமான ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ஆபரேஷன் நேரத்துல அந்த ரத்தப்போக்கை நிறுத்தணும், அவங்க தையல் போடணும், டிச்சிங் பண்ணணும், குழந்தைய காப்பாத்தணும், அந்த குழந்தையினுடைய திறன் நல்லா இருக்கான்னு அவங்க சோதிக்கணும், இந்த மாதிரி அவங்க அந்த மனநிலையில இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க எங்க நேரத்தை பாக்குறது? அதுவும் என்னுடைய கிளைண்ட் எனக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கு அப்படின்னா அந்த டாக்டர் ஒருவேளை அந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படி இல்லைங்கிற நேரத்துல நிறைய பேரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இப்ப நம்ம இந்த நேரத்தை தாண்டி எடுத்துட்டோம் ஒரு குழந்தைய அப்படின்னா அவங்க மனசு பெத்தவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது, இந்த நேரம் தவறி போச்சேன்னு அவங்க வருத்தப்படக்கூடாது, அந்த வருத்தம் அந்த குழந்தை மேல திணியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க நீங்க கொடுத்த நேரத்துலதான் நாங்க எடுத்தோம் அப்படின்னு அந்த டைமை கொடுத்துடுவாங்க. அப்போ
அந்த நேரத்துல அவங்க அந்த சூழ்நிலையில அவங்க இருக்கக்கூடிய அந்த மனநிலையில நேரத்தை சரியாதான் நமக்கு குறிச்சு கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட எல்லாம் சண்டைக்கே வந்திருக்காரு. அதெல்லாம் எங்க டாக்டர் தப்பே சொல்ல மாட்டாருங்க, அவங்க கரெக்டா அந்த செகண்ட் அக்கோட குறிச்சு கொடுத்துட்டாங்க, நீங்க நீங்க தான் தப்புன்னு சொல்றீங்க அப்படிம்பாரு. அப்படி கிடையாதுங்க, நாங்க டாக்டர் குறை சொல்லல, அங்க நிகழ்ந்த சூழ்நிலை அவங்க கரெக்டா தான் குறிச்சிருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கறத அவங்களுக்கு அப்புறம் எடுத்து புரிய வச்சு பலன்களை இது இப்படி இருந்ததான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அப்புறம் புரிய வச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அது ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா மயக்க டாக்டர் வரமாட்டாங்க, சரியான நேரத்துல இவங்க ரீச் ஆக முடியாது, அங்க அந்த டாக்டர் வந்து அங்க ரீச் ஆக முடியாது. அப்படி மயக்க மருந்து கொடுத்தாலுமே அந்த தாய்க்கு வந்து அந்த மயக்கம்ங்கிறது கொஞ்சம் லேட்டா தான் வரும். இந்த மாதிரி பல காரணங்களால அந்த நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நேரத்துலதான் குழந்தை பிறந்ததுன்னு நிர்ணயம்ங்கிறது என்னதான் ஜோதிடர்கள் குறிச்சு கொடுத்தாலும் அந்த நேரம் அவங்களுக்கு ஏற்புடையதாக அந்த குழந்தையினுடைய உண்மையான தலையெழுத்து அந்த நேரத்துலதான் தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னா மட்டும்தான் அந்த குழந்தை அந்த நேரத்துல ஜனிக்கும் அப்படிங்கறத இங்க பதிவு செய்யறோம். அதனால நம்மளுடைய பிறந்த நேரத்தை, குழந்தையின் பிறந்த நேரத்தை நிர்ணயம் செய்வது, முடிவு செய்வது அப்படிங்கறது அந்த இறைவனுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கறத பதிவு செய்யறோம். நன்றி அம்மா. கண்டிப்பா மேம். அதாவது இன்னும் எளிமையான முறையில சொல்லணும் அப்படின்னா, மேம் சொன்ன மாதிரிதான் டாக்டர்ஸ் வந்து சிசேரியன் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு நல்ல நேரமா பார்த்து எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து சொன்ன உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம தான் அப்படி பிறந்துட்டோம், கஷ்டப்படுறோம், குழந்தை இல்லாட்டி நல்லபடியா பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட போயிட்டு ஒரு நேரம் அப்படிங்கிறது எழுதி வாங்கிட்டு வருவாங்க, அவங்க கையில கொடுத்துடுறாங்க. சம்டைம்ஸ் இயற்கைங்கிறது நமக்கு ரொம்ப பெருசு, கடவுள் அங்கதான் இருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ இயற்கை நிகழ்வுகளால ஒரு டிராபிக்கா இருந்தது, அந்த டாக்டர் வர முடியல, இல்லைன்னா அவங்க சொன்ன நேரத்துல வந்து வேற ஒரு அர்ஜென்டான ஒரு கேஸ் வந்து வந்துருச்சு, அப்ப அந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உள்ள போனவொடனே அந்த பெயின் வரல, இல்லைன்னா ஏதோ ஒரு கரண்ட் போச்சு, ஏதோ சில நிகழ்வுகளால அந்த சர்ஜரி அப்படிங்கறது அங்க நிப்பாட்டிட்டான்னா நம்ம வெளியில தெரியாது. உள்ள போனவங்க இந்த நேரத்துல குழந்தை பிறந்துதானா பிறந்ததுன்னு சொல்லுவாங்க, ஆனா சில சில இன்னல்கள் அங்க இருக்கும்போது அவங்க சொன்ன நேரத்துக்கு குறிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது, ஏன்னா அங்க ஏதோ ஒரு மிஸ்ஸிங், டாக்டர் வர்றதுக்கு டிராபிக் இருக்குது, கரண்ட் இருக்குது, உள்ள வரணும், என்ட்ரி ஆகணும், அவங்க அந்த நேரத்துக்கு என்ட்ரி போடணும், அந்த நேரத்துல சர்ஜரி தியேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும், நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அப்ப அந்த சொன்ன நேரத்துல அந்த நிகழ்வு தப்பு போயிடுதுன்னா அந்த குழந்தை பிறந்து ஏதோ சம் நிகழ்வுகள் அப்படிங்கிறவங்க நடக்கும்போது நீங்க யார குறை சொல்லுவீங்க? அந்த டாக்டர் சொல்லுவீங்களா? அந்த குழந்தை நேரத்தை சொல்லுவீங்களா? இது வந்து ஒரு குழந்தையோட ஜாதகம் அப்படிங்கிறது கடவுள் கையில நம்ம தலையெழுத்து அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவாகவே கடவுள் கையில தான் இருக்குது, அதுல வந்து அந்த குழந்தை நிறைய பேர்கள் கேட்டிருக்கோம், அந்த குழந்தை பிறந்தவனதான் அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சுட்டாங்களான்னு கேட்பாங்க. அபத்தம் சொல்லாதீங்க, அவங்க அப்பா அம்மா ஜாதகத்துல இந்த மாதிரிதான் இருக்கும், அந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் எங்களுக்கு வீடு வண்டி வாசல் போச்சு, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தப்பா பேசாதீங்க, அது நம்ம குழந்தை, நம்ம உங்க வீட்டுல வந்த ஒரு வாரிசு, உங்க வீட்டு மகாலட்சுமி, நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறந்தனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவும் தாத்தா பாட்டி, ஏன்னா அவங்க பொண்ணு கஷ்டப்படுறதுனால அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அது, அவர்கள் வயதின் முதிர்ச்சியினால என் மகள் கஷ்டப்படுறா, அதனால இந்த மாதிரி நிகழ்வு அப்படிங்கிறது கேட்கிறாங்க. அப்போ இதே மாதிரி அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்குதுங்கிற ஒரு பயம், அப்போ நீங்க குழந்தை பிறப்பு அப்படிங்கறத டாக்டர் கையில விட்டுருங்க அப்படிங்கறது சொல்லுவோம் நாங்க. ஏன்னா நம்ம கையில எடுக்க வேண்டாம், அது கடவுள் நிச்சயம், பிறக்கிறதும் இது பண்றதும் நம்ம கையில எதுவுமே கிடையாது, திருமணம் ஆகுறதும் நம்ம சொல்றோம் நம்ம நிச்சயிக்கப்பட்ட நேரத்துலதான் நமக்கு திருமணம் நடந்துச்சு, போனே முடிச்சேன் வந்தேன் அப்படிங்கிறோம், அது கிடையாது, அது எழுதி வைக்கப்பட்ட விதி, அந்த விதிகளை தான் நம்ம வந்து வாழறோம், அதுபடிதான் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது யார் நிர்ணயம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அப்ப நாங்க சொல்ற நேரமா இல்லைன்னா கடவுள்னால் அது நிகழ்த்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். நன்றி மேம். நிச்சயமா இதுல இன்னொரு விஷயம், நிறைய பேரு குழந்தை மேல பழிய போட்டு தப்பிச்சுக்க கூடிய ஒரு காரணம் இருக்கு, அதனாலயே பயந்துகிட்டுதான் அது குழந்தை நல்ல நேரத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது நமக்கு ஒரு யோக நிலைகள் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, நாம செய்த வினை பயனுடைய விதை தான் குழந்தை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, நல்ல விதையை அங்க ஊனிருக்கீங்கன்னா உங்களுக்கு
நல்ல குழந்தைகள் சத்புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த குழந்தைகளால சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே அவங்க நல்ல டேலண்டான குழந்தைகளாக அவங்க தாய் தந்தரை மதித்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக அவங்க பெரிய பிள்ளைங்களானதுக்கு அப்புறம் தாய் தந்தையரை பார்த்துட்டு கொள்ளக்கூடிய குழந்தைகளாக பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியமும் அவங்களுடைய புத்திர பாக்கியமும் சிறப்பான முறையில இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தை நல்ல நேரத்தில் நல்ல நிமிடத்துல அது நல்ல லக்னம் ராசி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இந்த லக்னம் நல்ல நட்சத்திரம் இல்ல நல்ல லக்னம் இல்ல அப்படிங்கறதுலாம் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. 12 ராசிகளும் அவங்கவுங்களுக்கு உள்ள நிலையை கொடுக்க கடமைப்பட்டவர்கள் தான். அதனால இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க கிரகத்திலையும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படிங்கிற பாகப்பிரிவினை எல்லாம் கிடையாது. ஒருத்தர் நல்லவரா இருந்தா எம்ஜிஆர்னு ஒருத்தர் ஹீரோவா இருந்தா நம்பியார்னு ஒருத்தர் வில்லனா தான் இருக்கணும். அப்படி வில்லனா இருந்தாதான் அந்த படம் ஓடும் இல்லட்டா ஓடாது. அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல கெட்ட விஷயங்கள் இருக்குன்னா நல்ல விஷயங்களும் இருக்கும் அது கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நிறைய ஏன்னா ஒரு வினைக்கு எதிர்வினை நிச்சயமாக உண்டு அப்படிங்கறதுதான் நம்ம முன்னோர்கள் புரிய வச்சிருக்காங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம நம்மளுடைய எண்ணங்களை ஒரு குழந்தை சொல் பேச்சு கேட்கலையா அடமண்ணுதா பிரச்சனையாச்சா இல்ல ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அசம்பாவிதம் ஒரு குடும்பத்துல நிகழுதா அதுக்கு அந்த குழந்தை காரணம் அல்ல அந்த குழந்தை மூலியமாக உங்க கரும பலன் வேலை செய்யுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அத வந்து குழந்தை மேல பழிய போட்டு தப்பிச்சுக்க கூடிய வழிகளை பார்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய நெருங்கின ஒரு நண்பர் வீட்டுல அதே மாதிரிதான் குழந்தை பிறந்து 9 மாதம் அந்த 9 மாதத்துல அந்த குழந்தையுடைய தாத்தா காலம் ஆயிடுறாரு. அந்த குழந்தை பிறந்த நேரம் தான் அவங்க தாத்தாவை எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. அதுல மனம் வருத்தப்பட்டு அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா குடும்பத்தை விட்டு விலகியே போயிட்டாங்க தனி குடுத்தனமே போயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நிகழ்வுகளால அடுத்தவங்களை காயப்படுத்துவதை விட அது நம்மளுடைய வினைப்பயன் அதை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு புரிதலை வந்து பெத்தவங்களும் சரி குழந்தையுடைய தாத்தா பாட்டிகளும் சரி புரிஞ்சுக்கிறது ஒரு நல்லது அப்படிங்கறத இங்க குறிக்கிறோம். அதனால நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்ல நேரத்தில் பிறந்த குழந்தைகள் அல்ல. நல்ல நேரத்துல நன்மையே தரும் அப்படிங்கறது இல்ல. நிறைய பேர் கேள்வி நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஜோதிடர்கள்ட்ட நேரம் குறிச்சுதான் குழந்தையை எடுத்தோம். ஆனா அப்படி எடுத்துமே அந்த குழந்தையினுடைய நேரம் எங்களை ரொம்ப படுத்துது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையுடைய நேரம் எல்லாம் உங்களை படுத்தலங்க. அந்த நேரத்தில் பிறந்து உங்களை படுத்தணுங்கிற உங்க ஜாதகத்தினுடைய விதி பயனாலதான் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு சில பெற்றோர்கள் இருக்காங்க. குழந்தைங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுறாங்க, தீய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பெத்தவங்களுடைய வினைப்பயன் அங்க நிறைய வேலை செய்யுது. அதைதான் நம்ம வினைப்பயன்னா நிறைய பேருக்கு புரியாது. அது என்ன வினைப்பயன்? கர்மான்னு சொன்னா ஈஸியா எல்லாருக்குமே புரியும். அந்த கர்மாதான் அவங்களை இயக்குகிறது. தாய் தந்தையருடைய கர்மாதான் ஒரு குழந்தையை வழி நடத்துகிறது அப்படிங்கிறத அந்த தாய் தந்தையர் புரிஞ்சுக்கும் போது அந்த குழந்தைகள் மேல குறை சொல்ல மாட்டாங்க, குற்றம் சொல்ல மாட்டாங்க. அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த கர்மா என்ன அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக பல ஆண்டுகால தவத்தின் பயனாக அந்த கர்ம தியரிய பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க உருவாக்கி இருக்காங்க. முக்காலங்களையும் உணரக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கறது இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையில உண்டு. வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கை. ஒவ்வொரு லக்னத்தின் கால அளவுகளும் எந்த குழந்தையும் பிறக்கும் போது கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அது எப்போதுமே கஷ்டத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்குதான் உங்களுக்கு கடவுள் என்ன பண்ணி அனுப்பியிருக்காரு, உன் லக்னம் நகரும் வாழ்க்கை மாறும் அதனுடைய பலன்களும் மாறும்னு போட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதனால அந்த அட்சய லக்னப்படி அந்த லக்னத்தை நகர்த்தி பலன் எடுக்கும் போது என்னதான் ஒரு யோக நிலையில ஒரு குழந்தையுடைய ஜாத லக்னத்தையும் ராசியும் நாங்கள் குறித்து குடித்தாலும் அது 10 வருஷத்துக்கு உள்ளேயே அடுத்த லக்னம் மாறிடும், அடுத்த நட்சத்திரம் மாறிடும், அடுத்த ராசி மண்டலம் மாறிடும் அப்படிங்கிறப்போ அதனுடைய பலன்கள் யோக நிலைகள் எல்லாமே மாறும் தன்மையுடையது அப்படிங்கறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தலைப்பை எடுத்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். அதனால நிச்சயமாக குழந்தை யோக நிலையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து சிசீரியனுக்கு நாள் குடிச்சு விரயத்தை பண்றதை விட அந்த குழந்தை சரியான பிறந்த நேரத்தை நீங்க எந்த ஒரு டிமாண்டும் டாக்டர்ஸ் கிட்ட வைக்காம அது பிறந்த நேரத்தை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சரியாக குறித்து கொடுங்கன்னு கேட்டீங்கனாலே போதும், ஒரு ரெக்வஸ்டா கேட்டீங்கனாவே போதும், அவங்க கொஞ்சம் கவனிச்சு அந்த நேரத்தை உங்களுக்கு குறிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத இங்க பதிவு பண்ண விரும்புறோம். நன்றி. கண்டிப்பா மேம், இதுல வந்து நம்ம ஒரு ஜாதகர் கேக்குற கேள்வி வச்சு அவங்களோட ஜாதகம் வந்து கரெக்டான நேரத்துல இருக்குதா இல்லைன்னா அவங்களுக்கு நேர திருத்தம் இருக்குதா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு மெத்தட் வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறை அப்படிங்கறத பெருமையா சொல்லிக்கலாம்னு சொல்லுவேன். ஆதாரப்பூர்வமா சொல்லலாம். ஏன்னா கேட்கிற கேள்விகளுக்கும் அவங்களோட ஜாதகம் தற்போது அவங்களுடைய ஏற்பி லக்னமும் அந்த கேள்விகளுக்கு வந்து ஒத்து வரணும். ஒத்து வரல அப்படின்னா அதுல நேர திருத்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இத வந்து ரொம்ப ஒரு 10 நாள்
பதினஞ்சு நாள் படிச்ச நண்பர்கள் கூட அதை புரிஞ்சு அதை நேர்த்திருத்தம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மெத்தட் வந்து இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப திருமணம் இல்ல இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், குழந்தை பிறப்ப இல்ல நீங்க இப்ப ட்ரை பண்ண வேண்டாம் கவலைப்படாதீங்க, அதற்கு நேர வாய்ப்பு இருக்கு, வீடு கட்டுறது இப்ப இல்ல கொஞ்சம் லேட் ஆகும், இப்ப நீங்க பணத்தை சேமிச்சு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு இடத்துல சேர்த்து வைங்க நீங்க வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. ஏன்னா இப்ப நடக்காது அப்ப நம்ம இதுல இல்ல, நடக்கக்கூடிய காலம் இருக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்ப அந்த காலத்துல நம்ம முயற்சி பண்ணா அது கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள இந்த அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கறத உண்மை. நிறைய நண்பர்கள் வந்து அதை புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஏத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சரி இப்ப அதற்கு உண்டான அமைப்பு இல்ல, அப்ப அமைப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும். சோ நீங்க இப்ப எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு சொல்றோம், இதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கறத உண்மை. வேற எந்த மெத்தட்ல நான் தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. நான் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி நேரம் தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எனக்கு 60 வயசு ஆகணும். அப்ப எனக்கு அவ்வளவு வயசு வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது, எனக்கு ஜாதகம் ஆர்வம் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது நான் ஏஎல்பிக்குள்ள வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு ஜாதகம் கேட்கக்கூடிய கேள்விகள், அப்ப இத்தனை நேரம் உங்களுக்கு மாற்றம் இருக்கு பிறந்த நேரம் சரி செய்யணும் அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லி, அவங்களுக்கு சில நபர்கள்ட்ட சொல்றோம், சில நபர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. மேம் சொல்ற மாதிரி அடிக்க வந்திருக்கிறாங்க, கேள்விகள் கேட்கறாங்க, இல்ல இல்ல நான் பிறக்கும் போது 3 பேர் சேர்ந்து நின்னு உள்ள குறிச்சாங்க, எங்களுக்கு டைம் சொன்னாங்க அதனால எங்களுக்கு தெரியும்பாங்க. கரெக்டு தான், ஆனா அதுல சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்குது. அப்ப நீங்க அத கொஞ்சோண்டு நான் உங்கள்ட்ட சொல்லவே இல்லை, நாங்களே கரெக்டா பண்ணி தந்து இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா எல்லாரையும் நம்மளால சார் சொல்லுவாங்க, எல்லாரையும் மாத்த முடியாது நம்மள மாத்திக்கலாம் அப்படிம்பாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு தகுந்தாப்புல மாறிண்டு இது இந்த காலகட்டத்துல நடக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை, செய்ய வேண்டாம்னா செய்ய வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறதா உண்மை. அப்ப இந்த பிறந்த நேரம் சரி செய்தல், குழந்தை பிறப்பு சரியான நேரமா அப்படிங்கறது நாங்க இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து ரொம்ப சிம்பிளா எடுக்கிறோம். எங்களுக்கு ஆதாரம் அப்படிங்கறத இதுவேன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வீடு வாங்கலாமான்னு கேட்பாங்க, அது சில லக்ன புள்ளிகள் போகும்போது அப்ப இப்ப அந்த கேள்விகளே வராது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல இப்ப உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லைங்க கொஞ்சம் பொறுத்துருங்க வரும் அப்படிங்கும் போது சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பும் இல்ல, நான் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அழுத்தமும் அவங்களுக்கு இருக்கும். சொல்லும் போது புரிஞ்சுக்கிறாங்க, ஃபியூச்சர் நிகழ்வுகளை சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கடந்த காலத்தை நடந்ததை சொல்லும் போது அவங்க அதை உணர்றாங்க, ரைட்டு அப்ப நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படின்னா ஒரு துல்லியமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க 4-5 நிகழ்வுகளை சொல்லித்தான் பார்த்துதான் ஆகணும். அப்ப அது பொறுமையா நடக்கும்போது அழகான பொறுத்திருந்தவன் பூமி ஆழ்வான் அப்படிங்கறது சொல்லுவாங்க. சோ நம்ம சொல்றத கேட்டு அவங்க அந்த நேரம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பண்ணாலே அவங்களுக்கு எந்த ஒரு இன்னல்களும் இல்லாம, விரயம் இல்லாம, செலவுகள் இல்லாம, கடன் வாங்காம அவங்களுக்கு லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்மூத்தா அவங்கள லைஃப் வந்து கொண்டு போகலாம். அதற்கு இந்த மெத்தட் வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறை அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நன்றி மேம். நன்றி மேம். ஒரு நேயர் வந்து கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க, அவங்களுடைய பொண்ணு வந்து 7வது மாசத்துல அறுவை சிகிச்சை மூலமா பிறந்த குழந்தை, அதனுடைய நேர திருத்தம் சரியாக இருக்கா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி நேர திருத்தம் இருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்றதுக்கான நிகழ்வு. இதுல வந்து நேர திருத்தம் நம்ம செய்ய முடியாது. காரணம் என்னன்னா அவங்களுடைய சில கடந்த கால நிகழ்வுகளை வாங்கி போட்டு அதை சரி செய்யணும். இந்த நிகழ்வு நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு அதை பதிவு பண்ணி தான் நம்ம அந்த நேர திருத்தத்தை அவங்களுக்கு கொண்டு வரணும். அதனால அது ஒரு லைவ்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அதனால அந்த லைவ்ல வச்சு நம்ம நேர திருத்தம் சரி செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு அந்த நேர திருத்தம் செய்வதற்கு நமக்கு அதிக நேரம் கூட எடுக்கும். ஏன்னா சடனா அந்த நிமிடங்கள் செகண்ட்ஸ் எல்லாம் நம்ம சடனா எடுக்க முடியாது. ஒரு சில நாட்கள் தள்ளி போகும், மாதங்கள் தள்ளி போகும், ஒரு வருஷமே கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இந்த 1 வருஷம் இந்த 1.5 வருஷம் எல்லாம் தள்ளி போகிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த பிறந்த குழந்தையினுடைய தன்மைகள்ல இதுல இன்னும் துல்லிதமான நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு குழந்தை பிறந்த வெளியில வந்த நேரத்தை எடுத்துக்கிறதா, தொப்புள் கொடியை கட் பண்ண நேரத்தை எடுத்துக்கிறதா, இந்த சுவாசத்தை விடக்கூடிய நேரத்தை எடுத்துக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளான பதில நம்ம நாளைக்கு நேரலையில பார்ப்போம். ஏன்னா அதுக்கு விளக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கு, அதை இன்னொரு நிகழ்வுல நம்ம பார்த்துப்போம். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை வச்சுதான் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பொறுமையாக செய்யக்கூடிய வேலை இந்த லைவ்ல அது பண்ணக்கூடிய வேலை இல்லை அப்படிங்கறத இங்க பதிவு பண்ண விரும்புறேன். நன்றி அமுதாமா.
நன்றி மேம், அழகா சொன்னீங்க. இப்போ நம்ம நேரத்திருத்தம் மாத்திரமே கிடையாது, நமக்கு இந்த நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம நேரத்திருத்தத்தின் மூலமாக திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, கால நிர்ணயம் அப்படிங்கிறத பண்றது எல்லாமே நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படிங்கறது சொல்லலாம். மேம், ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு பதில் பாத்துறீங்கன்னா, சரவணம் 22 1988 அவருக்கு வேலையா தொழிலா எது என்னோட ஜாதகத்திற்கு நல்லது அப்படிங்கிறது கேள்வி. என்ன தொழில் செய்யலாம், எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. வேணுகோபால் சரவணன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்களுக்கு அட்சய லக்னம் அப்படிங்கிறது, இப்ப ரிஷப லக்னம் ரோகிணி நட்சத்திரம் 4வது பாதம் போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள், வேலை சார்ந்த நிகழ்வுகள்லாம் சாதகமாகவே இருக்கு. ஆனா தொழில் அப்படிங்கறது செய்யறதை விட அவங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, லாபம் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய தொழில் ஸ்தானத்தை பொறுத்தளவுல சூரியன் ராகு தொழில் ஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தொழில் சார்ந்த நிகழ்வுகளால கொஞ்சம் அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. பெரிய அளவுல ஆசைப்பட்ட தொழிலை செய்யணும், பெரிய பிரம்மாண்டமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அதிகமான முதலீடுகளை போடாம கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்துக்கிட்டே சின்ன சின்னதா அந்த தொழில கவனம் செலுத்தி அதை டெவலப் பண்றதுக்குள்ள வாய்ப்புகளை அவங்க பார்க்கலாம் அப்படிங்கறத இங்க சொல்ல விரும்புறோம். அதே மாதிரி தொழில அதிகமான முதலீடுகள் போட்டு முடக்கிற வேண்டாம் அப்படிங்கறத இங்க பதிவு செய்யறோம். அடுத்த லக்னம் வரும்போது அவங்களுக்கு தொழிலுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கறதுனால இந்த ஒரு 2-3 வருஷத்துல சின்ன அளவுல ஏதாவது தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம பதிவு செய்ய விரும்புறோம். நன்றி. கண்டிப்பா நன்றி. அடுத்தது ரூபாஸ்ரீ அப்படிங்கிறவங்க 18/6/1997 குழந்தை பிறப்பு பத்தி கேளுமா? என்ன கேள்வி? குழந்தை பிறப்பு பத்தி கேள்வி. குழந்தை பிறப்புக்கு பெரும்பாலும் நம்ம ஆண் ஜாதகத்தை தான் அதிகமா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிராப்தம் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இருந்தாதான் பெறக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கும். அங்க கொடுக்கக்கூடிய பாக்கியத்திலேயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ இங்க பெறக்கூடிய வாய்ப்பு குறைஞ்சு போயிடும். அதனால ஒரு ஆண் ஜாதகத்தை நம்ம போட்டு பதிவு பண்றோம் அப்படின்னா அதுல புத்திரஸ்தானத்தினுடைய தன்மைகளை நம்ம ஈஸியா துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா நன்றி. இப்போ அவங்க கேட்டதுக்காக இவங்க ஜாதகத்துல இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இவங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம், மக நட்சத்திரம் 2வது பாதத்துல போயிட்டு இருக்கு. இவங்களுக்கும் கர்ப்பப்பை சார்ந்த நிகழ்வுகள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கு, சில நீர்க்கட்டிகள் சார்ந்த நிகழ்வுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் ஒரு சித்த மருத்துவரிடம் கலந்து ஆலோசனை செய்து ஏதாவது மருத்துவ முறைகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனிக்கேது இணைவு அப்படிங்கிறப்போ கர்ப்பப்பையில கொஞ்சம் சில சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு சின்ன அளவுலதான், ஒண்ணு பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குறையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதனால அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும். நன்றி. நன்றி மேம். அடுத்தது தியாகராஜன் அப்படிங்கிறவங்க 9/12/1986 நான் அந்த ஜாதகம் போட்டுட்டேன். 7/5/45 தஞ்சாவூர். திருமணம் எப்போது, இதுவரை பெண் அமையவில்லை, ஏன் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அவங்களுடைய லக்னம் வந்து இப்ப மீன லக்னம் போகுது. ஜனவரி 31 அப்புறம் அவங்களுடைய லக்ன மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. சோ இனி வர காலங்கள்ல கண்டிப்பாக திருமண அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். தியாகராஜன் அவர்களுக்கு இத்தனை நாளா திருமணம் நடக்காதது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. திறமை நடந்தாலும் அங்க ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும், ஒரு சிறு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப உங்களுக்கு லக்னம் சேஞ்ச் ஆகுறதுனால கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய
ஒரு காலம் இந்த காலம் குடும்பம் விரைவில் அமையும் அப்படிங்கறதே சொல்லலாம். உங்களுக்கு 36 வயதாகிறது. வேலை அப்படிங்கறத காரணமாகவும் சில நிகழ்வுகளால நீங்க வேண்டாம் அப்படிங்கறத நீங்க வச்சிருந்தீங்க. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்தது. பேச்சில் கவனம் தேவை, முன்னாடி இப்ப கிடையாது இருந்தது, இப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். வரக்கூடியவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்களே தவிர நம்மள குடும்பத்தையும் சேர்ந்து பார்ப்பாங்க. வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ அதனால சில நிகழ்வுகளால அந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஜனவரிக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்கள் வந்து நன்றாகவே இருக்கும். லக்ன மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. திருமணம் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். வரக்கூடிய பெண் வந்து உள்ளூர் அமைப்பு உள்ள பெண் கிடையாது, வெளியூர்ல உள்ள பெண்ணாவே தேடுங்க. விரைவில் நடக்கும். குடும்பத்துல உள்ள பெண்கள் ஏதாட்டி இருந்ததுன்னா பாருங்க. சடன் மேரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கறதே சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் சார். நன்றி மேம். நன்றி. அடுத்து ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். அனிதா அப்படிங்கிறவங்க கும்ப லக்னம் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் இரண்டாவது பாதம் அப்படிங்கறத அவங்க லக்ன ராசிகளை அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. 17/3/1981 5:37 தூத்துக்குடியில வீடு எப்போது கட்டுவேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. சரியான நேரத்துலதான் அந்த கேள்வியை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இப்பவே அவங்களுக்கு வீட்டுக்கான வேலைகளை நவம்பர் மாதத்துல இருந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னும் 2 வருடங்கள் வீட்டுக்கான அமைப்புகள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு வீட்டுக்கான விரய செலவுகள் இப்ப தற்சமயம் உண்டு அப்படிங்கறது இங்க உங்க ஜாதகம் சொல்லுது. மிதுன லக்னம் அட்சய லக்னமாக புனர்பூச நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி சென்று அங்க குரு பகவான் 4ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்க என்னதான் வேகமா கட்டி முடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது மெதுமெதுவா தான் வேலை ஆகும். புதிதாக கட்டுவதை விட கட்டின வீடாக பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யோகமான ஒரு சூழ்நிலை அமையும். புதுசா கட்டும் போது அதை கைக்கு மீறிய செலவுகளை கொடுத்து உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். அதனால கொஞ்சம் இருக்கிற பணத்தை போட்டு கொஞ்சம் கூடுதலாக ஏதாவது சரி பண்ணி கட்டிய வீடாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறத இங்க பதிவு பண்றோம். நன்றி மேம். நன்றி மேம். அடுத்தது ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க 25/2/1997 10:10 PM திருநெல்வேலி. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. தாராளமாக பண்ணலாம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப கம்யூனிகேஷன் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். ஆனா இப்ப லக்ன மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. சோ இப்பதான் லக்னம் ஆரம்பிச்சிருக்கு. பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதிகமான கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப நீட்டி பண்ண வேண்டாம். 1 இயர்க்குள்ள ஷார்ட் டைம்ல பண்ணக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது தற்போதைக்கு உங்களுக்கு வந்து லாபம் தரும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதிகமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் போடுறது கொஞ்சம் கம்மியான இதுல போட்டாலே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். லார்ஜா போடுறேன் அது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடைக்காது. ஷார்ட்டா போடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு 1 இயர் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ் கொஞ்சம் அளவு கால அளவு கம்மியா இருந்ததுனாலே உங்களுக்கு லாபமும் உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் சார். நன்றி மேம். நன்றி. அவங்க அனிதாங்கிறவங்க ஒரு 3 ஜாதகத்தை போட்டு 3 ஜாதகத்திற்கும் ஒரே கேள்வியை வீடு எப்போது கட்டுவேன் வீடு எப்போது கட்டுவேன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப கேள்விகளை ஒரே மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத பதிவு செய்யறோம். ஆனா உண்மையிலேயே அனிதா அவங்களுக்கு நல்ல ஆய்வு செய்யும் மனப்பான்மை இருக்கு. அதனால அவங்க அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் படிப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க முதல்ல கொடுத்த டேட் ஆஃப் பர்த்துக்கே அந்த ஜாதகத்தில் ஜாதகம் 4வது வீட்டுல குரு புனர்பூச நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி ஜாதகம் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அதனால தாராளமா ஜோதிடம் நன்றாக வரும். அவங்களுக்கு புரிதல் நன்றாக இருக்கிறது. அதனால அட்சய லக்ன பத்தி வகுப்புல ஜாயின் பண்ணி உங்களுடைய இந்த ஆய்வு கேள்விகளுக்கெல்லாம் விடைய அங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத பதிவு செய்யறோம். நன்றி அனிதா. நாகராஜ் அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. 18/11/1989 10:10 AM நாகர்கோவில். மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அட்சய லக்னம் மேச லக்னம் அஸ்வினி நட்சத்திரம் 2வது பாதத்துல அவங்களுக்கு லக்ன புள்ளியானது போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல திடீர் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு அவங்களுக்கு இருக்கு.
அதாவது திருமணத்திற்கான நேரம் இருக்கு, ஆனா அந்த திருமணத்திற்கான யோகம் அவங்க ஜாதகத்துல எந்த நிலையில இருக்குன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டு ஏற்கனவே பார்த்த பொண்ணு கொஞ்சம் ரெடியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணை பேசி முடிச்சாங்கன்னா இப்பவே சீக்கிரமாக இந்த 5-6 மாதத்திற்குள்ளாக திருமணத்தை முடிச்சிடலாம். ஏன்னா வயது அப்படிங்கறது இவருக்கு கூடிக்கிட்டேதான் இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமான ஒரு சூழ்நிலையை தர்றதுனால எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு நீங்க திருமணத்திற்கான வேலைகளை பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு யோகம் உண்டு அப்படிங்கறத அங்க பதிவு செய்யறோம். அதே போல வரக்கூடிய பெண்ணுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கறதையும் இங்க பதிவு பண்றோம். அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் கேதுடைய பெயர்ச்சிக்கு முன்பாகவே திருமணத்தை உறுதி செய்வது நல்லது அப்படிங்கறதையும் இங்க பதிவு செய்யும். நன்றி. நன்றி மேம். அடுத்தது திவ்யா முரளிதரன் அப்படிங்கிறவங்க 13/2/1986 7:13 PM என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எந்த ஊர் பதிவு பண்ணல மேம். மை ஹஸ்பண்ட் ஹஸ் சம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அவங்க கணவருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு எப்ப சரியாகும் அப்படிங்கிறது ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி சைட்ல இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது எப்ப சரியாகும்? ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு இப்ப தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போய்கிட்டு இருக்கு. இந்த தனுசு லக்னம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கான காலம் அப்படிங்கறதா இங்க குறிப்பிட்டிருக்கு. இந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த 10 வருட காலகட்டங்களும் உண்டு. ஆனா இவருடைய கணவருடைய ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் வரக்கூடிய 2024 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக யாருக்காகவாவது இவங்க மருத்துவ செலவுகளை அடிக்கடி செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலதான் இந்த ஜாதகமானது இருக்கு. அதனால மருத்துவ செலவு ஆகுதே அப்படிங்கறத பத்தி கவலைப்பட வேண்டாம். அது பெரிய பாதிப்பாக எல்லாம் இருக்காது. அதனால அதை நினைச்சு நீங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமான உடல் நலத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இப்பவே உண்டு. 2024 பிப்ரவரிக்கு பிறகு கொஞ்சம் நல்லாவே தெரியிடுவாரு. ஆனாலும் இந்த மருத்துவ செலவு இல்ல அப்படின்னு அப்படியே விட்டுறாம அடுத்து கடனை வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏதாவது அசையாத சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, கடனை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறையும் அப்படிங்கறத இங்க பதிவு பண்றேன். நன்றி. நன்றி மேம். அடுத்தது மாணிக் குமார் அப்படிங்கிறவங்க 3/4/1973 11:10 AM புதுக்கோட்டை. வியாபாரம் பணப்பிரச்சனை எப்போது தீரும் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி. அட்சய லக்னம் விருச்சக லக்னம் போயிட்டு இருக்கு. அனுச நட்சத்திரம் 1வது பாதம். பணம் வந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா எனக்கு போதுமானதாக திருப்தி தரக்கூடிய அளவுல கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இவருடைய ஜாதகத்துல இருக்கு. அந்த வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லயே அவருக்கு நல்லாவே இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவருக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவுலையும் பொருளாதாரத்தில் இன்னும் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அளவுலையும் தான் கிரக நிலைகள் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த 2 வருட காலத்திற்குள்ளாக அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பொருளாதார உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 2ல ராகு இருக்கிறதுனால அவங்க யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம், வாக்கு கொடுத்து ஒரு பெரிய தொகையை தர்றேன்னு சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னா அதனால சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல இறங்கிட வேண்டாம் அப்படிங்கறதையும் இங்க பதிவு பண்ண விரும்புறோம். அதே நேரத்துல படிப்படியான சனியுடைய நட்சத்திரம் எப்போதுமே ஸ்லோ ப்ராசஸ் தாங்க. ஆனா ஸ்லோ ப்ராசஸ் ஆக இருந்தாலும் அது ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அதனுடைய தன்மைகள் எந்த ஒரு நிகழ்வு பண்ணினாலும் நீங்க இருட்டினதுக்கு அப்புறம் அல்லது விடிய காலை சூரியன் உதயமாவதற்கு முன்பு எழுந்து பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மேலான நிலையை அடையக்கூடிய ஒரு யோகத்தை பெறுவீர்கள் அப்படிங்கறத இங்க பதிவு செய்யணும். நன்றி. நன்றி மேம். அடுத்தது கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க, வணக்கம் மேடம், எந்த வயது சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி. 28/10/1998 2:45 PM கோவில்பட்டி.
அவங்களுக்கு அட்சய லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம் போயிட்டு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் 1வது பாதம். கடந்த 10 வருஷமாகவே சொந்த தொழிலுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை. வயது 24 வயது முடிஞ்சு 25 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து ரிஷப லக்னம் ஆரம்பிக்க போகுது. அந்த ரிஷப லக்னத்தில் தொழில் செய்வதற்கான அமைப்புகள் இருந்தாலும் அவருடைய சூழ்நிலைகள் தொழிலை சரியாக கவனிக்க முடியாத சில அழுத்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறதுனால தொழில் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அவர் வேலைக்கு போறது அப்படிங்கறது அவருக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வெளிநாடு சார்ந்த நிகழ்வுகள் அவருக்கு நல்ல வருமானங்களை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கலாம். அதனால முதலீட போட்டு நீங்க முடக்கிற வேண்டாம் அப்படிங்கறத இங்க தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறத முயற்சி பண்ணுங்க. நல்லா இருக்கும். நன்றி. நன்றி வா. கோகிலா அப்படிங்கிறவங்க 12/2/1995 5:40 PM ஈரோடு. அவங்க வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம பெரிய விளக்கமாவே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 5 குரு புத்திரதோஷம் இருக்கும்னு சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த கிளாஸ்ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல வந்து 5 குரு ஒன்னும் இல்ல, குருவை வந்து புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் காரபா பாவ நாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இது நினைக்கும் போது நமக்கு எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டங்கள்ல இதை பத்தி கேட்கும் போதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அது எப்படி ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய குரு பகவான் எப்படி நமக்கு வந்து கெடுதலை கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவாரு? இப்ப ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காரணி அவர் தானே, அப்ப அவர் கொடுக்கணும் இல்லையா? அவர் அதே இடத்துல இருந்தா கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிறது எந்த விதத்துல அது நியாயம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறையவே இருந்தது. இது அந்த காரபா பாவ நாஸ்தி அப்படிங்கிறது அப்படி கணக்கு கிடையாது. குரு குழந்தையை கொடுக்க மாட்டார் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, குரு தான் அந்த குழந்தையை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது உண்டு. இதுல இன்னைக்கு அவங்களுடைய லக்னமே மாறி போயிடுச்சு. அவங்களுடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். இன்னைக்கு அவங்களுக்கு கடக லக்னம் இல்ல, அவங்களுடைய 28 வயதுக்குரிய லக்னமாக அவங்களுக்கு துலாம் லக்னம் வந்துருச்சு. இங்க துலாம் லக்னத்திற்கு 5 குரு கிடையாது, 5 சனி பகவான் தான் பலமா, தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சனி பகவான் பலமா இருக்காரு. அதனால அவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதுல எத்தனை பேருக்கு 5 இடத்துல குரு இருந்து குழந்தை பிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத நிறைய ஆய்வு பண்ணி எடுத்திருக்கும். அதனால குழந்தை பிறப்பு 5 இடத்துல குரு இருந்தா இருக்காது அப்படிங்கிற ரூல் எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால அந்த ஒரு காரணம் நீங்க இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்புக்கு வாங்க, அதை படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, இதனுடைய காரணங்கள் என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படிங்கறத இங்க பதிவு செய்யறோம். ஏன்னா ஒரு கிரகம் எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்யாது, ஆதிபத்தியங்கள் மாற மாற அதனுடைய தன்மைகளும் குணங்களும் மாறும் அப்படிங்கறதுதான் இங்க பொதுவுடைய மூர்த்தி சார் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா இந்த ஆதிபத்தியங்கள் மாறும்போது உங்களுடைய துலாம் லக்னத்திற்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கறதுதான் இந்த ஜாதகம் கொடுக்குது. அதனால 5 குரு இருக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க மறந்துடுங்க. நிறைய பேரு இதுல வந்து நம்ம பாரம்பரியத்தை தாண்டி நம்ம ஏன் இந்த அட்சய லக்ன பத்திக்குள்ள வந்தோம் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து இந்த மாதிரி சில நிகழ்வுகள் தான். ஏன் திருமணம் தோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு நடக்குது, தோஷம் இல்லாத ஜாதகங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்விதான் என்னை இந்த அட்சய லக்ன பத்திக்குள்ளேயே இழுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் சுத்த ஜாதகமா வந்தது எல்லாமே திருமணத்துல வந்து தடையாகுது. 40 வயசாயும் சுத்த ஜாதகம் திருமணம் ஆகல, ஆனா அது தோஷம் செவ்வாய் தோஷம்னு இருக்கிற எல்லா தோஷமும் உடைய ஜாதகம் 18 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்குது. அப்ப ஏன் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி எதனால வருது, எங்கிருந்து வருது, இது ஏன் இந்த முரண்பாடு அப்படிங்கறத தேடி போய் தான் பொதுவுடைய மூர்த்தி சாருடைய அட்சய லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு கண்ணில பட்டுச்சு. அது வந்து இந்த அட்சய லக்ன பத்ததிங்கிற ஒரு ஜோதிட முறை மட்டும்தான் கடந்த 6-7 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஜோதிட முறையில 5 குரு இருந்தாலோ, என்ன சொல்ல போனா 4 சுக்கிரன் இருந்தா வீடு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, 7 சுக்கிரன் இருந்தா மனைவி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஜாதகத்திற்கு குழந்தை பாக்கியம் உண்டு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்சய லக்ன பத்ததி படி. நன்றி மேம். கண்டிப்பா மேம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிறப்பு லக்னத்தை வச்சுட்டு 5 குரு, 7 செவ்வாய், 2 ராகு அப்படிங்கிற மாதிரி நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது தடைபட்டு போகுது அப்படிங்கிறது சொல்லலாம். தற்போது அவங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு அந்த குரு அப்படிங்கிறவர் யாரு, அந்த செவ்வாய் அப்படிங்கிறவங்க யாரு, 7 செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாவத்துல சம்பந்தப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய பேர் வந்து அந்த இடத்துலயே நின்றுண்டு அவங்களே அவங்களை குழப்பிக்கிறாங்க அப்படிங்கறது சொல்லலாம்.
அந்த பா அவங்க அது என்ன அப்படின்னா அறகுறையா தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது, அதனால அவங்களே இவங்களை கஷ்டப்படுத்திக்கிறது, அங்க நடக்காத ஒரு நிகழ்வுகளை வச்சுட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறது, கேள்வி கெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு என்னதான் இப்ப நிறைய நடக்கிறது. எல்லாருமே கொஞ்சம் ஓப்பன் பாருங்க, பாருங்க முன்னாடி நடந்த நிகழ்வுக்கும் இப்ப இருந்த நீங்களும் போன வருடம் இருந்த நீங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பாருங்க. அப்போ உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுறது, உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது மாறுகிறது, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இப்ப கிடையாது, நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள இருக்குது. அது நம்ம லக்னம் மாற்றப்படி நம்ம ஒரு ஒரு நிகழ்வுகளும் நடக்கிறது அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் நான். இது வந்து அக்ஷய லக்ன பத்ததி வந்து படிக்கிறவங்களுக்கு புரியும், இப்ப கேட்டவங்களுக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். நன்றி மேம். கண்டிப்பா நிச்சயமா இன்னைக்கு பார்த்தது என்னன்னா, ஒரு குழந்தையினுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஜோதிடருடைய கையிலா கடவுள் கையிலா அப்படிங்கறதுதான். அந்த குழந்தையுடைய முடிவை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக யார் இருக்காங்க அப்படின்னு, அது இறைவனுடைய செயல் தான் ஒரு குழந்தை பிறப்பை தீர்மானம் செய்யுது அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்ணியிருக்கோம். அதனால பேரண்ட்ஸுக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்தாலும் அது நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட், அது அந்த நேரத்துல தான் கொடுக்கணும்னு அவர் உறுதி பண்ணியிருக்காரு நினைச்சிருக்காரு. அதனால அந்த கிஃப்டை நம்ம நல்லபடியாக போற்றி பாதுகாத்து நல்லது கெட்டதுகளை சொல்லி உணர்த்தி வளர்க்கணும் அப்படிங்கறதுதான் பெற்றவங்களுடைய கடமை. அந்த குழந்தைகளை கவனிக்காம விட்டுட்டு அவங்களுடைய, இப்போ இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட பேசுறது கூட நேரம் இல்லாம அவங்க அவங்க வேலைகளை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு நிறைய கதை சொல்லக்கூடிய வழக்கங்கள்லாம் கிடையவே கிடையாது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க பாட்டி கிட்ட நிறைய கதை கேட்போம், நிறைய விடுகதையெல்லாம் நிறையவே சொல்லுவாங்க. அதுல ஒரு சின்ன விடுகதை மட்டும் சொல்றேன். அந்த விடுகதைக்கு நாளைக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சு நீங்க கீழே உள்ள நம்பர், என்னுடைய நம்பருக்கோ உமா மேம் நம்பருக்கோ கால் பண்ணி நீங்க அந்த விடுகதைக்கான பதிலை சொல்லலாம். அப்படி சொல்லி அது சரியான விடுகதையாக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயாவே ஜாதகம் பாக்குறோம் அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன விடுகதை தான். ஒரு தலையில்லாத ராஜன் குளம் வெட்டினானாம். இந்த விடுகதையை நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. தலையில்லாத ராஜன் குளம் வெட்டினானாம், அந்த குளத்திற்கு கரை இல்லையாம், அந்த கரையில் முளைத்த பிள்ளிற்கு வேர் இல்லையாம், வேறில்லா பிள்ளை மேய வந்த மானிற்கு கால் இல்லையாம், காலில்லா மானை எய்ய வந்த வேடனுக்கு கை இல்லையாம், கையில்லைனாலும் அந்த மானை வேட்டையாடி அதை கொண்டு போய் விலையில் ஆளில்லா பட்டணத்தில் விலை செய்தானாம் அப்படின்னு வரும். அப்ப இந்த பழமொழி எங்க பாட்டி சொல்லும் போதெல்லாம் அந்த வயசுல எனக்கு ஒண்ணுமே புரியாது, ஆனா அதுக்குள்ள பதிலையும் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி தாத்தா பாட்டி கிட்ட கலந்துரையாடி அவங்களுடைய விஷய ஞானங்களை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் புரியல. நிறைய தெனாலிராமன் கதை, பீர்பால் அக்பர் பீர்பால் கதை, முல்லா கதைகள், இதெல்லாம் நமக்கு அறிவுபூர்வமாக சிரிக்க வைக்கிறதுக்கும் சிந்திக்க வைக்கிறதுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சொன்ன அந்த விடுகதையை மறுபடியும் நீங்க ரிவைண்ட் பண்ணி பார்த்து அந்த விடுகதையை எடுத்துக்கோங்க. அதுக்கு பதில் யாருக்காவது தெரியுது அப்படின்னா கண்டிப்பா பதிவு செய்யுங்க, அவங்களுக்கு நான் இலவசமாக ஜோதிட பலன் சொல்றேன் அப்படிங்கறத இங்க சஷ்டி டிவிக்காக நாங்க சொல்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றோம் சரிங்களா. அதனால யார் எத்தனை பேர் சொன்னாலும் சரி, ஆனா நாளைக்குள்ள நாளைக்கு லைவுக்குள்ள அந்த பதில் எங்களுக்கு வரணும். ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 24 மணி நேரம் உங்களுக்கு டைம். நாளைக்கு 7 மணிக்குள்ளாக அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல தனிப்பட்ட முறையில அனுப்பினாலும் சரி, அல்லது ஏன்னா நேரலையில கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னா சில நேரம் எங்களால பார்க்க முடியாம போகலாம், அதனால நம்பர் பதிவு பண்ணிருக்கோம், அதுல எடுத்து நீங்க தகவல் கொடுக்கலாம். கண்டிப்பாக நண்பர்கள் யாரெல்லாம் பதில் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவே ஜாதகம் பாக்குறோம். ஏன்னா இத வந்து நம்ம தாத்தா பாட்டி கூட எவ்வளவு ஒற்றுமையா இந்த குழந்தைகள் வாழறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து கொஞ்சம் பிரிவுகள் ஒற்றுமை இல்லாம, ஏன்னா அது நேரமின்மை காரணமாக அப்படிங்கிறது கூட சொல்லலாம். பார்க்கலாம் இந்த இது மூலமா தாத்தா பாட்டியின் உறவுகள் அந்த குழந்தைக்கு எவ்வளவு தூரம் கிடைக்கிறது அப்படிங்கறத நாங்களும் பாக்குறோம் அப்படிங்கறது சொல்லிக்கிறேன். நன்றி. கண்டிப்பா நாளைக்கு நேரலையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த நேரம் அப்படிங்கறத எதை நம்ம எடுத்துக்கிறது, ஏன்னா அதுல வந்து நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு. அந்த குழந்தை வெளியில தலை வெளியில வரக்கூடிய நேரம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தை பூமியில விழுகிற நேரம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதனுடைய தொப்புள் கொடியை கட் பண்ற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க,
அடுத்து அது மூச்சு விடுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த நேரம் அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கறத பத்தி நாளைக்கு விவாதிப்போம். நாளைக்கு அதற்குள்ள பதில்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். தவறாமல் நாளைக்கு இரவு நேரலையில பாருங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி மேம். வணக்கம். நன்றி மேம்.